குரு சரணம் ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் இரவு எட்டு மணிக்கு நடைபெற உள்ளது முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபைவ் மற்றும் நைன் த்ரீ ஃபோர் ஒன் டபுள் டூ செவன் டூ டபுள் ஒன் எண்களில் தொடர்பு கொள்ளவும் குரு சரணம் சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்ருக்க ரொம்ப ரொம்ப அறிவான குழந்தைகள் செல்லங்கள் அது மட்டுமல்ல என்னொன்று உயிரில் கலந்த எனது இயக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நிரூபதி வளரணும் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி சொன்னாலுமே நடக்கும் கூட மறந்துடக்கூடாது எல்லோரும் கொஞ்சம் நல்ல வார்த்தைகளுக்கு நல்ல வந்து என்ன இருக்கும் அதிர்வுகள் இருக்கும் அடுத்தது இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன் அதாவது இந்திர சபை இருந்துச்சு அதில் வசிஷ்டர் முனிவரும் விஸ்வாமித்திர ரெண்டு பேரும் போனாங்க போன உடனே அந்த இந்திரன் சபையில் என்ன ஆச்சுன்னா டொருன்னு ஒரு சேர் வந்துச்சு ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒன்று வந்து அது வசிஷ்டர் முன்னால் நின்றுச்சு வசிஷ்டர் அதில் உட்காந்துக்கிட்டாரு அடுத்து விஸ்வாமித்திர வெயிட் பண்ணார் நமக்கு ஒரு சேர் வரும் அப்படின்ட்டு சான்ஸே இல்லை வரல வரலுன்னா அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுச்சு நானும் தானே ஒரு ராஜ இருக்கிறேன் அவருக்கு மட்டும் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ இந்திரன் சொன்னாப்புல நீங்கள் ரெண்டு பேரும் பூமிக்கு போங்க போயிட்டு ஒரு நூறு கெட்டவர்களே பிடிச்சிடணும் நூறு கெட்டவர்களை நீங்கள் பிடிச்சி கொழந்திங்கன்னா நம்ம உங்களுக்கும் இந்த மாதிரி நாற்காலி தன்னாலே ஓடி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு சேர்ந்து ரெண்டு பேரும் போகிறாங்க போன உடனே அங்கே கீழே என்ன ஆச்சு அப்படின்னா இவர் தேடு தேடும் தேடுறாரு விஸ்வாமித்திர எவனாவது கெட்டவன் கிடைப்பானா அப்படின்ட்டு அவருக்கு எல்லோரும் கெட்டவனாக தெரியுது இது எந்த மொத்தத்தை எங்கே கூப்பிட்டு போகிறோன்னு வருத்தம் வந்துடுச்சு அதுக்குள்ளேயே பஸ்ஸஸ்ட்டு அங்கே வந்தார் என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒருத்தங்க கூட நல்லவங்களா தெரியல எல்லோரும் கெட்டவங்களா இருக்காங்க இத்தனைக்கும் அது கழிவங்க கூட கிடையாது அப்படி சொல்லியிருக்காரு விஸ்வாமித்திர பஸ்ஸஸ் சட்டை கேட்டால் எனக்கு ஒரு கெட்டவங்க கூட தெரியலப்பா அப்படின்ட்டார் எப்படி அப்பாரு அப்படியா இந்த படி பார்த்தார் ஆ சரி அங்கே ஒரு விவசாயி இருக்கான் அவரை பா கூப்பிட்டு கேட்போமா அப்படின்னு சொல்கிறாரு பார்க்குறப்ப என்ன பண்ணுறாரு விவசாயி சாப்பாட்டை கொண்டாந்த கிட்டே வராப்பில் வந்து சாப்பாட்டை கொடுத்து அது சாப்பாடு அப்படி வாயில் வைக்க போனவர் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டவுடனே இவ இல்லை அவங்க சும்மா தானே இருக்காங்க நீங்கள் சாப்பிட்ற அவங்க போய் சாப்பாடு உடனே அம்படி எடுத்தால் மூணு தான் போய் முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடு அப்புறமா இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சிட்டான் உடனே போயிட்டா போயிட்டான் புரிஞ்சுதா அப்போ தான் கேட்டார் யார் வசிஷ்ட விஸ்வாமத்த கேட்டார் ஒரு சாதாரண விவசாயி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி பெரியவர்கள் நடத்த வேண்டும் தாய் தப்பனை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த உலகத்துலயே உன்னதமானது என்னதுன்னா வயதானவர்களை நல்லா நடத்துறது புரிஞ்சுதா இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது ஏன்னா முந்திலாம் வந்து லைஃப் ஸ்பேண்ட் வந்து ரொம்ப கம்மி அறுபது வயசுனாலே கொஞ்சம் ஓல்டு அப்படிங்கிற லெவலுக்கு இருந்துச்சு இப்போல்லாம் தொண்ணூறு வயசு தான் ஓல்டுன்னு தெரியுது புரிஞ்சுதா அதுதான் பிரச்சனை ஏன்னா சம்டைம்ஸ் நான் நினைப்பேன் என்னங்கிற காலம் இதுலேயும் மாறி போச்சே அப்படின்னு காரணம் அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய வந்துருச்சு இப்போ முந்தினா ஒரு கேன்சருங்கிற பேஷண்ட் பார்க்கறது ரொம்ப கம்மி எங்கள் காலத்தில் அப்படியே வந்தாலும் அவங்க உயிர் வாழ மாட்டாங்க இப்போ அப்படி இல்லை எத் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பேர் எங்கள் ஃபேமிலியிலே வந்து கேன்சர் வந்து அவங்க எல்லோரும் நல்லா ஆகி சுகமாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ வந்து நம்ம ஏஜை கூட்டிக்கிறோம் இல்லையா கூட்டுறப்போ ஒரு பிரச்சனையும் இருக்குது எல்லாரும் வந்து நம்மளை புத்தாலின்னு எப்பவும் சொல்ல மாட்டாங்க இப்போ ஒரு வயசான உடனே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு முதல்ல கேட்பாங்க இவங்க தெரிஞ்சுக்கிட்டே பிறந்த மாதிரி வேறு சொல்லுவாங்க அதை கேட்டுக்கணும் புரிஞ்சுதா எந்த வயசானவங்களாக இருந்தாலும் சரி அவங்க எவ்வளோ படிச்சுருந்தாலும் சரி அவங்க எவ்வளோ உயர்வாக இருந்தாலும் சரி அவங்கள மதிப்புடுற இந்த உலகம் எப்படி விடும்னா இவங்களுக்கு என்ன தெரியும் அதுதான் இந்த காலத்தில் இருக்க மதிப்பீடு பெரியவர்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்துக்கு வந்து ஈடாக நீங்கள் ஆகவே முடியாது என்ன சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் நினைக்கிறா இது தவறு என்று ஆனால் அப்படி கிடையாது பெரியவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் ஏன்னா அவங்க வயசுக்கெல்லாம் கடந்து வந்திருக்காங்க உங்களை மாதிரி அவங்களுக்கு எல்லாத்தையும் கம்ம கிராஸ் பண்ணித்தான் வந்திருப்பாங்க இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் யுகம் அதனால் என்ன பெரிய நான் என்ன சொல்கிறேம்மா கம்ப்யூட்டர் யுகத்தில் லாபம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அதே சமயம் ஈக்குவல் அமௌண்ட்டை அளவு நமக்கு பிரச்சனைகளும் இருக்குது ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஒரு இதுலேயோ இன்றைக்கி ஏ நின்னே நடந்தே உட்காந்தே எல்லாம் இல்லையா இருக்குது அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா சமூக வலைத்தளத்தில் எல்லாம் பெரிதாக்கப்படுகின்றது எல்லாம் சிறிதாக்கப்படுகின்றது யாரையும் மனசு நோக வச்சுருது உண்டா இல்லையா கண்ணுங்களா அந்த மாதிரி ஆகிடுது ஆனால் அப்படி கிடையாது பெரியவர்கள் வாக்கையில் அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்து இதெல்லாம் கிடையாது இது கிடையாமல் இருந்தப்ப உண்மையாகவே த லைஃப் ஆஸ் வெரி நைஸ் நாங்கள் முத முதல்ல எங்களுக்கு ஃபேனுங்கிற பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு அரிக்கல் லைட்லையும் பெட்ரோஸ் லைட்லேயும் தான் இருந்திருப்போம் தான் எலக்ட்ரிசிட்டி தான் இது எல்லாமே வந்துச்சு இல்லை ஃபேனை போட்டோட அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆய் ஃபேன்பா அப்படின்ட்டு இல்லை அந்த மாதிரி இப்போ ஏ அப்பா எவ்வளவோ வந்துருச்சு ஆனால் ஏதாவது மாறி இருக்கா கண்ணுங்களா மனிதர்களுடைய வாழ்க்கை தரத்தில் நிறையா மாற்றிக்கிட்டாங்க அவங்களே எப்படி ஒரு வாழ்ந்துக்கலாம் எப்படி இருக்கலாம் அவங்க வந்து அந்த மாதிரி லெவலுக்கு வாழ்ந்துட்டாங்க இப்போ பெரியவங்கங்களுக்கு மரியாதை கிடையாது இல்லை அவங்க எல்லா எத்தனையோ இப்போ வந்து எங்களுக்கு ஓல்டேஜ் கோம்பம் இருக்குது எதுக்காக அந்த காலத்து ஓல்டேஜ் கோமெலாம் இருந்துச்சா கிடையாது கண்ணுங்களா என்ன வயசானாலும் அம்மா அப்பா அவங்க வீட்டிலருந்து தான் பார்க்கணும் அவங்க வீட்டில் தான் சாகணும் இல்லையா அந்த மாதிரி இருந்த காலம் போக இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி எல்லாருமே தனி வீடு அப்போ தனி வீடுங்கிறது என்ன ஆகுது எல்லா விளைநிலங்களும் என்ன ஆகுது பூரா கூறு போட்டு என்ன வீட்டு மனைன்னு வித்துடுறாங்க ஒன்றா இல்லையா கண்ணுங்களா நம்ம தானே இதுக்கெல்லாம் ஒத்து போகணும் நீங்கள் யோசிங்க இல்லையா கூட்டு குடும்பத்தை பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது பெஸ்ட்டுங்கிறத மறந்துடாதீங்க ஸோ இதுக்கு நான் இந்த மாதிரி நினைக்கணும் இப்போ வீட்டில் இருக்க முதல்ல பெரியவங்க சாப்பிடாம நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடணும் அந்த மாதிரி ஒரு நல்லெண்ணெய் வரத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன் அது என்னது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே மூச்சு வாட்ச் பண்ணணும் கண்ணுங்களா நான் எப்போவுமே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை த்ரீ மினிட்ஸ் மினிமம் இல்லை டென் மினிட்ஸ் அப்புறம் அப்புறம் தனியாகவே உங்களுக்கே பழக்கமாயிடும் இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு சுவாபம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்மளால் பெரியவங்களை மதிக்க முடியல அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பத்து பத்து ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இந்த நம்பரை நினச்சிக்கணும் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் தன்மை மாறும் உங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு இது கொடுத்து தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் புரிஞ்சுதா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ பத்து பத்து ரெண்டு பத்து போட்டுட்டு நினச்சிக்கணும் என்னுடைய சுவாபத்தை என்னால் வந்து என்ன பண்ண முடியும் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறது நடக்காத காரியம் ஒரு சில பேர்கிட்ட அவங்க அன்பாக காட்டுறோம் நம்ம அன்பை காட்டுறதுல ஒரு குறையே வைக்க வேண்டாம் அன்பை காட்டுங்க புரிஞ்ச கணக்கிலாம் இதை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஒரு மனிதன் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு அன்பு சிவம் இட் இஸ் இக்குவல் டு அன்பு விஷ்ணு இட் இஸ் இவல் டு அன்பு எல்லாம் அன்பு தான் எல்லா கடவுளும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா சர்தா ஓகே ஐ லவ் யூ ஆல் ஐ லவ் குட் லக் செல்லங்களா பைடாக செல்லுங்களே